மக்கா வாழ்க்கையில் முதல் காலகட்டம். அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, இதில் ரகசிய அழைப்பு 3 ஆண்டுகள் நீடித்தன. சூரா முத்தஸ்ஸிரின் ஆரம்ப வசனங்கள் அருளப்பட்டதும் ஏகத்துவ அழைப்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரானார்கள். அக்கால மக்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள். தங்களது முன்னோர்களை சிலை வணங்கிகளாக கண்டார்கள் என்பதை தவிர சிலை வணக்கத்திற்காக வேறு எந்த ஆதாரமும் அவர்களிடம் இருக்கவில்லை. பிடிவாதமும் அகம்பாவமும் அவர்களது இயல்பாக இருந்தன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வால் முனைதான் என்றும், அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமைக்கு தாங்களே மிக தகுதியுடையோர் என்றும் நம்பியிருந்தார்கள். அரபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமையிடமான மக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதை அப்படியே பாதுகாப்பது தங்களது பொறுப்பென கருதினார்கள். இப்பொழுது அவர்களது உணர்வில் ஊறி கிடந்த கொள்கைகளை தகர்க்கும் முயற்சியை திடீரென செய்தால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும். எனவே அழைப்பு பணியை ரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது. முந்தியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களில் தனது நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையை நேசிப்பவர் நல்லவர் என தான் எண்ணியவர்களுக்கும் ஏகத்துவ அழைப்பு விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்தேகிக்காத ஒரு கூட்டம் அவர்களின் அழைப்பை ஏற்றது. இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இவர்களில் முதன்மையானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை ஸைது இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரழியல்லாஹு அன்ஹு, உற்ற தோழரான அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள். பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயத்தமானார்கள். அவர்கள் அனைவரின் நேசத்திற்கு உரியவராக, மென்மையானவராக, நற்குணமுடையவராக, உபகாரியாக இருந்தார்கள். அவர்களது அறிவு, வணிக தொடர்பு, இனிய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர்களில் தனக்கு மிக நம்பிக்கைக்கு உரியவர்களை முதலில் அழைக்கத் தொடங்கினார்கள். அவர்களது அழைப்பை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகிய 8 நபர்கள் இஸ்லாமை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை அடுத்து இந்த சமுதாயத்தின் அமீன், நம்பிக்கையாளர் என்று பெயர் சூட்டப்பட்ட அபு உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ், அபு சலாமா இப்னு அப்துல் அசத், அவரது மனைவி உம்மு சலமா, அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம், உஸ்மான் இப்னு மல்ஊன், அவரது இரு சகோதரர்களான குதாமா, அப்துல்லா, உபைதா இப்னு ஹாரிஸ், சயீத் இப்னு ஜைத், அவரது மனைவியும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரியுமான ஃபாத்திமா பின்த் கத்தாப், ஹப்பாப் இப்னு அரத், ஜாஃபர் இப்னு அபு தாலிப், அவரது மனைவி அஸ்மா பின்த் உமைத், காலித் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அவரது மனைவி உமைனா பின்த் கலப், அம்ரு இப்னு சயீத் இப்னு ஆஸ், ஹாத்திப் இப்னு ஹாரிஸ், அவரது மனைவி ஃபாத்திமா பின்த் முஜல்லில், கத்தாப் இப்னு அல் ஹாரிஸ், அவரது மனைவி ஃபுகைஹா பின்த் யசார், மஹ்மர் இப்னு அல் ஹாரிஸ், முத்தலிப் இப்னு அஜ்ஹர், ரமலா பின்த் அபு அவ்ம், நுஐம் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகிய இவர்கள் அனைவரும் குரஷி கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், மஸ்ஊத் இப்னு ரபியா, அப்துல்லா இப்னு ஜாக்ஷ், அபு அஹ்மத் இப்னு ஜாக்ஷ், பிலால் இப்னு ரபாஹ் ஹபஷி, சுஹைப் இப்னு சினான், அம்மார் இப்னு யாசீர், யாசீர், அவரது மனைவி சுமையா, ஆமீர் இப்னு ஃபுகைரா ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் மற்ற கோத்திரத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள் ஆவர். பெண்களில் மேற்கூறப்பட்டவர்களை தவிர மற்றும் பலர் இஸ்லாமை ஏற்றனர். அவர்களில் உம்மு ஐமன் பரக்கா ஹபசியா, அப்பாஸின் மனைவி உம்முல் ஃபதுல் லுபபஹ், அஸ்மா பின்த் அபு பக்ர் ரழியல்லாஹு அன்ஹும் ஆகியோரும் அடங்குவார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்,
முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை போற்றுகின்றான். இஸ்லாமை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட ஆண் பெண்களின் எண்ணிக்கை 130 ஆகும். எனினும் இவர்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அழைப்பு விடுத்த காலத்தில் இஸ்லாமை ஏற்றார்களா அல்லது அவர்களில் சிலர் அதற்கு பின் இஸ்லாமை ஏற்றார்களா என்று உறுதியாக கூற முடியாது. தொழுகை. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையே முதலாவதாக கடமையாக்கப்பட்டது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், மிஹ்ராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் ஐவேளை தொழுகை கடமையாவதற்கு முன் ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருந்ததா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கடமையாக இருந்தது என்று கூறுகின்றனர். இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழும் போது அபூ தாலிப் பார்த்து அது பற்றி விசாரித்தார். அந்த இருவரும் நல்ல செயலியே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று கூறினார். தொழுகை மட்டுமே முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்கலோ இருந்ததாக தெரியவில்லை. அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல பண்புகளில் ஆர்வமூட்டி அவர்களின் இதயங்களை தூய்மைப்படுத்தும் இறை வசனங்கள் அருளப்பட்டன. மேலும் அந்த வசனங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்முன் காண்பது போல் வருணித்தன. எழுச்சிமிகு உபதேசங்களால் இதயங்களை திறந்து ஆன்மாவுக்கு வலுவூட்டி அக்கால மக்கள் அதுவரை அறிந்திராத ஒரு புதிய நாகரிக வாழ்வுக்கு இறை நூல் அவர்களை அழைத்துச் சென்றது. இவ்வாறே 3 ஆண்டுகள் கடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனி நபர்களுக்கே அழைப்பு விடுத்தார்கள். குறைஷிகள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை அறிந்திருந்தார்கள். மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அது பற்றி பேசத் தொடங்கினார்கள். இதை பிடிக்காத சிலர் முஸ்லிம்களை இம்சித்தார்கள். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் மார்க்கத்தையும் சிலைகளையும் விமர்சிக்காததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை மக்காவாசிகள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை.